டாக்டரை பார்க்குறதுக்கு வந்து கீதாங்கரைங்க ஒருத்தர் போகிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, தன்னோட குழந்தை வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது, ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு போன்விட்டா எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே டாக்டர் அதெல்லாம் கேட்டு சீட்டு எடுத்து அந்த குழந்தைக்கு வந்து டானிக்கு மருந்துலாம் எழுதுறாரு. எழுதி முடிச்சுட்டு வாசலில் வராங்க. வாசலில் வரும்போது ரோட்டில் வந்து குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு பசிக்குதுங்க, ரெண்டு இட்லி வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, உதவியே கேட்குறாங்க. இந்த அம்மா வந்து எங்கே பார்த்தாலும் இவங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கீதா வந்து அழுத்து கொண்டு காரில் ஏறுறாங்க. காரில் ஏறிட்டு போயிடுறாங்க. அது பக்கத்தில் வந்து கணவர் வந்து டிரைவர் சீட்டில் இருக்கிறாரு, அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. உடனே அவர் 20 ரூபா காசு எடுத்து நாங்கள் குழந்தைக்கு இட்லி வாங்கி கொடுக்குன்னு சொல்லி கொடுத்துறாரு. உடனே கீதா கேட்குறாங்க, எதுக்கு எங்களுக்கு 20 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிறாங்க. இப்போ மருத்துவமனையில் போய்ட்டு நம்ம குழந்தைக்காக 500 ரூபா செலவு பண்ணிட்டு வரோம், மருந்து டானிக்லாம் அவன் பசி எடுக்கணுன்றதுக்காக. ஆனால் இங்கே குழந்தை பசியில் அழுந்துட்டுருக்கு, அந்த குழந்தைய பசியை போகணும், நம்ம குழந்தைக்கு தானாக பசி எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உண்மையை உணர்ந்த கீதா வந்து அமைதியாகிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கணும், நல்லா பார்த்துக்கணும், நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணணும் அப்படின்றது தான் அந்த கதையோட நீதி. தன்னோட ஊரார் வீட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும் அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த இது. உதவி பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.